தங்கச்சி நீடே சந்தன பூவே, தாய் என்ற பட்டமே தந்தாயின் செல்வமே, சந்தோஷ கங்கையே இங்கு உன்னாலே பொங்குதே. கணேசன் அவருடைய 100வது ஆண்டு இப்போ நாம் எல்லாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஜெமினி அவர் கூட அநேகமாக நிறையா படங்களில் நடிச்சிருக்கேன், அவர் கூட தான் அதிகமாக நடிச்சிருக்கேன். நான் பண்ண தமிழ் படங்களில் அவர் கூட தான் அதிகமாக நடிச்சிருக்கேன். அதில் நல்ல படங்கள்லாம் அவர் கூட நடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. அவரை எத்தனையோ ஆண்டுகளாக தெரியும். ஏன்னா ஜெமினிக்கு நாங்கள் போகும்போது அவர் அங்கே அப்போது ஒரு ஆர்டிஸ்டாகவே இருந்தார். அப்போது இத்தனையோ ஆண்டுகளாக எங்களுக்கு அவங்க குடும்பத்தோடு ரொம்ப பழக்கப்படுது. அவருடைய மனைவி பாப்ஸி, குழந்தைகள் கமலா செல்வராஜ் அது எங்கள் நாட்டியாலியால் பரதநாட்டியம் கூட படிச்சுட்டு இருந்தது. ஸோ நல்லா ரொம்ப ஈஸியாக பழகுவார், நல்லா பேசுவார். ஸோ அவர் கூட வந்து ஏதோ ஒரு ஹீரோ, ஒரு நடிகர் அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்காது. ஏன்னா ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் இருந்தது. அதோட்டு நல்ல ஃப்ரீயாக அவர் கூட பேச முடிஞ்சது. அவரும் ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப நல்லா பேசுவார், அடிக்கடி ஜோக்ஸ் கிராக் பண்ணுவார். அப்புறம் வந்து சாப்பிட்றத பற்றி எல்லாம் பேசுவார், எப்படி சாப்பிடணும், எப்படி இருக்கணும்னு. அதிலெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பார். அப்புறம் என்னை வந்து அதிகமாக எல்லோரும் என்னை ரொம்ப தெரிஞ்சவங்க என்னை பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க. இவர் என்னை பாப்பா பாப்பான் தான் கூப்பிடுவார். என்னை பேரை எடுத்து சொல்லி கூப்பிட மாட்டார். இருந்தாலும் நான் என்ன ஜெமினி நானும் கேள்வி பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து எங்களுடைய கடைசி வஞ்சிக்கோட்டை வாலிபன் போல ஒரு படம், அதுக்கப்புறம் முதல் படம் அவர் கூட பண்ணது பார்த்திபன் கலம். அதுதான் எங்களுடைய முதல் படம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தது. அதுக்கப்புறம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் வந்தது. அதுக்கப்புறம் தேன் நிறகு, அதுதான் கடைசி படம். அது காஷ்மீரில் இங்கே ஷூட்டிங் நடந்தது. அதில் அந்த போட் சீன் அது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல படம், நல்லாவும் டைரக்ட் பண்ணுறார் ஸ்ரீதர். அந்த படம் ரொம்ப நல்ல ஹிட்டாக போச்சு. அது இன்னும் மக்களுக்கெல்லாம் நல்லா வச்சிட்ருக்காங்க. எங்கள் ஜோடி எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு, நல்லா இருந்தது. வணக்கம்.